வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் HTML டேக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய ப்ரௌசரில் ஆல்ரெடி இதுதான் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி வச்சுருக்கிறோம். ஓகேங்களா, லாஸ்ட் வீடியோவில் இதான் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம வேணால் இதோட வித்து ஹைட்டை வேணால் இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வித் இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு கொடுக்குறேன். தென் ஹைட்டு இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு நான் செட் பண்ணுறேன். ஓகேங்களா, சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணிவிட்டு இதை நம்ம என்ன பண்ணலாம், ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ரெஃப்ரெஷ் பண்ணால் அதோட வித் அண்ட் ஹைட் வந்து என்ன பண்ணிடும், மாறிடும். ஓகேங்களா, ஃபைன். இப்போ நம்ம வந்து இமேஜ் பார்த்துட்டோம். இமேஜ் பார்த்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீடியோ அப்படிங்கிற டேக் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோனா வீடியோ எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இங்கே SRC சோர்ஸ் அதே இது சொல்கிறோம். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, மீடியா அப்படிங்கிறது ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். அதில் வந்து என்னுடைய MP3 ஃபைலும் MP4 ஃபைலும் வச்சுருக்கேன். அதாவது இது வீடியோ ஃபைல், இன்னொன்று ஆடியோ ஃபைல். இந்த வீடியோ ஃபைல் என்ன பண்ணுறேன்னா, ரைட் கிளிக் பண்ணோன்னா அங்கே காப்பி பார்த்து கேட்கும். இதை காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, பேஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு இந்த மீடியாவுக்கு முன்னாடி வரைக்கும் தேவையில்லை, ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ அப்படிங்கிற டேக் நான் என்ன பண்ணுறேன்னா க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ப்ரௌசரில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ரெஃப்ரெஷ் பண்ணலாம், என்னாகும், ஜஸ்ட்டு இமேஜ் மட்டும்தான் வந்திருக்கு, என்னால் ப்ளே பண்ண முடியல. ஓகேங்களா, இது வந்து பரசக்தி வீடியோ. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி ப்ளே பண்ண வைக்கிறது அப்படின்னு பார்த்தா, கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதை போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ரெஃப்ரெஷ் பண்ணால் என்னாகும்னா அழகாக வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகேவா, அழகாக ப்ளே ஆகுது. இந்த திருவிடத்திலே பிறந்தவன் நான், பிறக்க ஒரு நாடு, பிழைக்க ஒரு நாடு. ஓகே, அழகாக ப்ளே ஆகுது. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, வீடியோ வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த வீடியோ வந்து கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணுறதுக்காக லெஸ் தென் எக்ஸ்க்ளமேஷன் டபுள் ஹைஃபன் யூஸ் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி டபுள் ஹைஃபன் அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஆங்கிள் ப்ராக்கெட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கோனா, ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணிட்டோம். கமெண்ட் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ வராது. ஓகேங்களா, ப்ரௌசர் வந்து என்ன பண்ணணும், ப்ரௌசர் வந்து ரீட் பண்ணவே ரீட் பண்ணாது. அதாவது ப்ரௌசர்கிட்ட இப்படி சொல்லிட்டேன், இதை கமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு, அதனால் நான் அந்த லைனை மட்டும் ப்ரௌசர் என்ன பண்ணாதுன்னா ரீட் பண்ணாது. இப்போ வீடியோக்கு அப்புறம் ஆடியோ அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஆடியோ ஃபைலில் செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஆடியோ, அதே மாதிரி ஆடியோ இருக்கக்கூடிய லொக்கேஷன் SRC அப்படிங்கிறது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணுறோம். இங்கே போய் காப்பி பார்த்து பண்ணுறோம். இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மீடியாவுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள URL வந்து ரிமூவ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ ஆடியோ அப்படிங்கிற டேக்கில் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ வந்து இதுவும் ப்ளே ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் நீங்கள் வந்து ஆட் பண்ணி தான் ஆகணும். இங்கே போய் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணுவோம். இந்த மாதிரி ப்ளே பண்ணலாம். சில இடங்களில் MP3 ப்ளே பண்ணுற மாதிரி ஆன்லைனில் இருக்கும். ஒரு இமேஜ் இருக்கும், கீழே வந்து இந்த மாதிரி MP3க்கான சிம்பிள்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ரைட் தான், இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், வால்யூம் வந்து என்ன பண்ணிக்கலாம், மியூட் பண்ணிக்கலாம், அன்மியூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மீடியாவுக்கான ப்ளே பண்ணுறது, இந்த மாதிரி வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறது, மியூட் அன்மியூட் பண்ணுறது, எந்த டீட்டெயில்ஸை ப்ரொவைட் பண்ணுறது அந்த கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிற ஆட்ரிபியூட். ஓகேங்களா, ஸோ இதையும் நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம், கமெண்ட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக இந்த இடத்துல கமெண்ட் எடுத்துக்கிட்டு இங்கே ரிமூவ் பண்ண போதும். இந்த இடத்துல ஆட் பண்ண போதும். ஜஸ்ட் இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. இதுக்கு நான் வந்து கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல்ஸுங்கிற ஒரு ஆட்ரிபியூட் கொடுக்குறேன்ல. ஸோ இன்னும் ஒரு அட்வான்ஸ்டு டேக் இருக்குது, அதாவது ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு டேக் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட்டுங்கிற டேக்கில் என்ன பண்ணணும்னா, கண்ட்ரோல்ஸ்லாம் கொடுக்க தேவையில்லை. இந்த ஆப்ஜெக்ட்டுங்கிற டேக்கில் இமேஜ், வீடியோ, ஆடியோ எது வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து டேட்டா அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டில் வந்து நம்மளுடைய URL ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து அதாவது நம்மளுடைய வீடியோ ஃபைலுக்கான URL இங்கே காப்பி பண்ணுறோம். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ ஆப்ஜெக்டை க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா வீடியோ வந்து ப்ளே ஆகும். இதோட ஒரு விஷயம் என்னென்னா, சில நியூஸ் சேனல்லாம் போனீங்கன்னா வீடியோ நீங்கள் யூடியூப் போனோடனே ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா அந்த வெப்சைட் போனீங்கன்னா அதுவாகவே நாங்கள் லோட் ஆரம்பிச்சிடும். ஸோ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ப்ளக்கின் தான் இது. ஆப்ஜெக்ட்டுங்கிற ப்ளக்கிங்கிற டேக்குள்ள நீங்கள் என்ன பண்ணலாம், அதோட URL போட்டிங்கன்னா அதுவாகவே என்னாகும், லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி மியூட் பண்ணுறது, அன்மியூட் பண்ணுறது, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, ப்ளே பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடும், அதுவாகவே கொடுத்துருவோம். அதுக்கு நான் கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் கொடுக்க தேவை இல்லை. ஓகேவா, அடுத்து நம்ம பார்க்க போகிற டேக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பேராகிராஃப் அப்படிங்கிற டேக். இந்த பேராகிராஃப் அப்படிங்கிற டேக்கில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பேராகிராஃபை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகேவா, இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிடுவோம். ஒரு மினிட், இதை கொஞ்சம் கமெண்ட் பண்ணிக்கலாம்.
ஏன்னா திரும்ப திரும்ப இது பிளே ஆகும். ஸோ இதுங்க அந்த இடத்துல கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நம்மளுடைய விக்கிபீடியா பேஜில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த தமிழோட இன்ஃபர்மேஷன் எடுப்போம். ஓகேங்களா, இதை ஜஸ்ட்டு காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டேன். இங்கே நல்லா பார்த்துக்கோங்க, இதுக்கு முன்னாடி அங்கங்கே கலர் கலராக இருந்தது, இதெல்லாம் போல்டாக இருந்தது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐகான்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க, இங்கெல்லாம் ப்ளூ கலரில் இருக்குது. நான் ஜஸ்ட்டு இதை காப்பி பண்ணிவிட்டு நம்மளுடைய பேஜில் பேராகிராஃபில் போய் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை வேணால் அங்கங்கே பிரேக் பண்ணிக்கலாம். இதை நான் இப்படி பிரேக் பண்ணுறதுனால என்னுடைய பேஜில் அங்கே பிரேக் ஆகாது, அதுக்கு பிரேக் அப்படிங்கிற டேக் நம்ம கொடுக்கணும். அதை நான் எப்படி பண்ணி காமிக்கிறேன், ஜஸ்ட் உங்களுடைய ரீடபிலிட்டிக்காக நான் இதை ஜஸ்ட் பிரேக் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். ஓகேங்களா, கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால் ரிமைனிங் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரிமூவ் பண்ணிட்டான். இப்போ வந்து பேராகிராஃப் அப்படிங்கிற டேக் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம என்ன பண்ணுவோம், பேஜை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் நம்மளுடைய பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ரெஃப்ரெஷ் பண்ணால் ஜஸ்ட் பேராகிராஃப் தான் வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த பேராகிராஃபுக்கும் இந்த பேராகிராஃபுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த பேராகிராஃப் வேணும்னா என்ன பண்ணலாம், போல்டு பண்ணணும். ஓகேவா, போல்டுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போல்டு அப்படிங்கிற டேக், பீங்கிற டேக் யூஸ் பண்ண போகிறோம். பீங்கிற டேக் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பீங்கிற டேக்கை வந்து நான் என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா அழகாக போல்டாகி வரும். இந்த இடத்துல மட்டும் போல்டு பண்ணிட்டோம், கரெக்ட் தானே. ஸோ இன்னும் ஒன்று அண்டர்லைன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ஏரியாவை மட்டும் அண்டர்லைன் பண்ணுவோம் அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகேவா, அதுக்காக நான் என்ன டேக் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ அப்படிங்கிற டேக். ஓகேவா, இந்த யூங்கிற டேக் ஓப்பன் பண்ணுறோம். இந்த யூங்கிற டேக்கை நம்ம என்ன பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ரௌசரை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ரெஃப்ரெஷ் பண்ண என்ன ஆகுனா, அபவுட் தி சாங் ரிலீசன் அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சு, அண்டர்லைன் பண்ணி வந்திருக்குது. ஓகே, தமிழ்நாடுங்கிறது இந்த இடத்துல மார்க் பண்ணி காமிப்போமா, சில ஏரியாவில் வந்து வெப்பேஜில் வந்து மார்க் பண்ணி காமிச்சிருப்பாங்க, ரைட்டுங்களா. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மார்க் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, மார்க் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மார்க்குங்கிற டேக்கை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் அழகாக இந்த இடத்துல மார்க் பண்ணி காமிச்சிருப்போம், ரைட்டா. ஸோ மார்க்கோட கலர் மாத்திரம்னா என்ன பண்ணலாம், சிஎஸ்எஸில் போயிட்டு மார்க் அப்படிங்கிற டேக்கோட நேமை வந்து நம்ம சொல்லிவிட்டு இதோட பேக்ரவுண்டு கலர் பிங்க் அப்படின்னு கொடுப்போம். ஸோ இன்னும் மோர் சிஎஸ்எஸ் வந்து பின்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம், அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறதுலாம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கலர் மாறிடுச்சு, ரைட்டு தானே. ஸோ அதே மாதிரி சில இடங்களில் ஃபான்ட் சைஸ் மாற்றணும் அப்படின்னா, இட்டாலிக் அப்படிங்கிறதுக்கு வந்து ஐ அப்படிங்கிறது, இப்போ இந்தியா அப்படிங்கிற இடத்துல வந்து நான் வந்து ஐ அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறேன்னா, ஐங்கிற டேக்கை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ பாருங்களேன் அந்த இடத்துல மட்டும் அதோடய ஃபாண்ட் மாறிடும். ஸோ ஒன் மினிட், இதை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். வெரி இந்தியா, ஓகே. இந்த இந்தியா அப்படிங்கிறது மட்டும் என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, இந்தியா அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட் மட்டும் என்ன ஆயிடுச்சுன்னா, இட்டாலிக் ஃபாண்டில் மாறிடுச்சு, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி போல்டு பண்ணிக்கலாம், அண்டர்லைன் பண்ணிக்கலாம், மார்க் பண்ணிக்கலாம், இட்டாலிக் இது ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேறு என்ன அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்ரிவியேஷன் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. ஸோ அப்ரிவியேஷனுங்கிற டேக்கு நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிபிஆர் அப்படிங்கிறத டேக். இந்த ஏபிபிஆர் அப்படிங்கிற டேக்கில் நான் என்ன பண்ணுறேன்னா, அப்ரிவியேஷன் ஆட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நியூஸ் அப்படிங்கிற ஒரு அப்ரிவியேஷன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, ஏபிபிஆர் அப்படிங்கிறது, ரைட்டா. ஸோ இந்த இடத்துல நியூஸ் அப்படிங்கிறத நான் இங்கே போய் ஜஸ்ட் ரன் பண்ணி பார்த்தா எனக்கு நியூஸ்க்கான அப்ரிவேஷன் வரும்னா, நியூஸ்க்கான அப்ரிவேஷன்லாம் இங்கே வராது. ஸோ நம்ம இதை எப்படி காமிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து டைட்டில் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் கால் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம சொல்லணும், நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அங்கே போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஹோவர் பண்ணிங்கன்னா, அங்கே ஒரு பாப்பப் மாதிரி காமிக்கும், இங்கே கொண்டு போய் வைக்கிறேன் பார்த்திங்களா, அது பக்கத்தில் நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்துன்னு காமிக்கலாம். இந்த மாதிரி அப்ரிவியேஷனுங்கிறதுக்காக என்ன பண்ணிக்கலாம், அப்ரிவியேஷன் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சில இடங்களில் சப்ஸ்கிரிப்ட், சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற டேக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து சின்ன வயசுலேயே தனிமங்கள் பற்றிலாம் படிச்சிருப்போம். அந்த வாட்டருக்கு H2O அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்று வச்சுக்கோம். ஸோ ஹச் அப்படிங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஹச்ங்கிறது டூ, அதுக்கப்புறம் ஓ அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். டூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே இருக்கும், சஃபிக்ஸாக இருக்கும், ரைட்டு தானே. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, சப்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத நம்ம கால் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரிப்ட் அண்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு ரெண்டு இருக்குது. சப்ஸ்கிரிப்ட்னா கீழே போயிடும், சப்புங்கிற டேக் ஓப்பன் பண்ணுறேன். சப்புங்கிற டேக் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்களேன், இந்த இடத்துல H2O அப்படின்னு கீழே வந்திருக்கும், ரைட்டு தானே. இதே ஆக்சிசன் இல்லை ஓசோன், O3 அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஓ அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், சூப்பர் ஸ்கிரிப்ட் SUB அப்படின்னு யூஸ் பண்ணிவிட்டு 3 அப்படின்னு நான் கொடுத்துறேன். ஓகேங்களா, ஸ்லாஷ் SUB அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா,
ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு ரெஃப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். ரெஃப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா ஓ பவரில் 3 வந்துருக்கு, ரைட்டு தானே. இது வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இப்படி சில விஷயங்களுக்கு சிஎஸ்எஸ்க்காக நம்ம நிறையா டேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ டேக்ஸை வந்து கம்மி பண்ணிவிட்டு சிஎஸ்எஸ் கோடிங்கை வந்து அதிகமாக யூஸ் பண்ணி பேஜை வந்து கொஞ்சம் டைனமிக்காகவும் அழகாகவும் காமிக்கிறது தான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து இன்னொன்று சில டேக்ஸ்லாம் டேபிள் யூஸ் பண்ணுறது, ட்ராப் டவுன் யூஸ் பண்ணும்போது லிஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, ஃபார்ம்ஸ்க்கு என்னென்ன டேக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத, அந்தந்த ஏரியாவில் அப்ளை பண்ணும்போது அதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறத பின்வரும் வீடியோக்களில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து சிஎஸ்எஸ்க்கான ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது அதை எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ்லாம் மேஜராக பயன்படுது அப்படிங்கிறத பற்றி, அதை பற்றின ஒரு ஓவர்வியூ, அதுக்கான ஒரு கிளாரிட்டியை அந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா. நன்றி.